வாழ்க வளமுடன். நான் உங்கள் போனா சிவகுமார். இன்றைக்கி வந்து சாம்பிராணி பண்ண போகிறோம். இது யூஷுவல் மாவு. இதோடு வந்து பால் சாம்பிராணியை இடித்து எப்போவுமே பண்ணுற மாதிரி ஜெலிச்சு, இந்த மாதிரி ஜல்லடியில் ஜெலிச்சு போட்டிருக்கோம். இதுதான் அந்த பால் சாம்பிராணி. தசாங்கமும் கலந்துருக்கோம். இப்போ என்ன ஸ்பெஷல்னா, இங்கே பாருங்கள் சாம்பிராணியோட கலர் பாருங்கள். ஆரஞ்சு கலர் சாம்பிராணி, க்ரீன் கலர், எல்லோ கலர், செறி வாசனைங்க. இது ஒரு வாட்டி உடுப்பி கிருஷ்ணன் கோயில் பெங்களூர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த எல்லோ. அதுதான் போட்டு பண்ணால் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வாசனை. சரி, இப்போ எங்கள் சித்தி போனாங்க வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க வந்து கலர் கலராக மூணு கலர், க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, செறி வாசனை. நம்ம யூஸ்வலாக நம்மளுக்கு இந்த மாதிரி பால் சாம்பிராணி தான் கிடைக்கும். இப்போ இதை கலக்க போகிறோம் நாங்கள். செம்மையாக வாசம், இப்போவே பயங்கர ஸ்மெல்லு இருங்க, கிறிஸ்டல் மாதிரி சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு ஆரஞ்சாக விடுது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, நிறைய ஆரஞ்சு ஆரஞ்சாக வருது. செம்ம வாசனை, பயங்கர வாசனையாக இருக்குது. கொஞ்சம் இந்த கிறிஸ்டல் பவுடரையும் அப்படியே தூவி விடும், பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், புகையும் வரும், வாசனையாகவும் இருக்கும். தெரிதுங்களா ஆரஞ்சு கலர் டிஃப்ரென்ஸு? இதுதான் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து இப்படி ஷேப் ஷேப்பாக கையாலேயே பிடிக்கிறார் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, வா மிஷினில் வச்சா கூட எந்த அளவுக்கு வருமானு தெரில, எவ்வளோ அழகாக கையாலேயே பிடிச்சி வைக்கிறா இருப்பாருங்க. சாம்பிராணியை இடித்து இடித்து கடைசியில் எண்டு இது. இங்கே பாருங்க, அப்படியே கிறிஸ்டல் மணி மாதிரி வந்திருக்கு. இப்போது சாம்பிராணி போடலாம். அமாவாசை அதுவும் சாம்பிராணி போட்டு சரி வாசனைங்க, சூப்பர் வாசனை. வாழ்க வளமுடன்.